ஹரிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. சாத்தான்குளத்தில் நடைபெற்ற எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த வியாபாரியான ஜெயராஜ் நாடார், பெனிக்ஸ் நாடார் ஆகியோரது இரட்டை படுகொலைக்கு காரணமான காவல்துறை கயவர்கள் அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைத்திட வேண்டும், இந்த படுகொலைக்கு நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமே ஒழிய காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களை தொடர்ந்து இதுபோன்ற கொடூரமான தாக்குதல்களால் பலரையும் தினந்தோறும் கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படும் போது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்று சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு சகோதரர் காவல்துறையினர் கொடூரமான முறையில் தாக்கியதன் காரணமாக தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதாக கடிதம் எழுதி தனது இன்னுயிரை மாய்த்திருக்கிறார். அதேபோன்று தென்காசி மாவட்டம் வி கே புதூர் என்ற கிராமத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு சகோதரர் காவல்துறையினர் இதுபோன்ற முறையில் கொடூரமாக தாக்கியதன் காரணமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்ந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையினரே தேவையில்லாமல் இதுபோன்ற கொடூர செயல்களை செய்யும் பொழுது காவல்துறையினர் மீது மரியாதையும் ஒரு பாசமும் எப்படி பொதுமக்களுக்கு வரும்? ஆனால் இதே காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மூத்த அதிகாரியான ரவி ஐபிஎஸ் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக காவல்துறையின் மகத்தான பணியை குறித்தும் கண்ணியமிக்க காவலர்கள் பொதுமக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் காக்கி உடை என்பது மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறுகிறோம், அந்த காக்கி உடைக்கு ஒரு தனி பெயர் உண்டு, தனி மதிப்பு உண்டு, அந்த காக்கி உடைக்கு களங்கம் விளைவிக்காமல் காவலர்கள் அனைவரும் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று காக்கியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். அதேபோன்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்களும் காவல்துறையினர் பொதுமக்களிடத்தில் அன்பாகவும் பரிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது என்று செய்திகளின் வாயிலாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இருவருக்குமே எங்களது பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற பொறுப்பும் பொதுநலத்துடனும் பணியாற்றக்கூடிய காவலர்களும் காவல்துறையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கே களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒரு சில காவலர்கள் செய்யக்கூடிய இதுபோன்ற கொடிய சம்பவத்தால் காவல்துறைக்கு பெருத்த அவமானமாக இருக்கிறது. எனவே மூத்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை நண்பர்களுக்கு தயவு செய்து தகுந்த பாடத்தை புகுட்டுங்கள். அதேபோல இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய காவலர்கள் அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய காவல்துறையினர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அன்று இரவு முழுவதும் தந்தையும் மகனையும் அடித்திருக்கிறார்கள். அன்று அதிகாலை அரசு மருத்துவர் ஒருவரை காவல் நிலையத்திற்கு வர சொல்லி அவர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த படுகொலையை விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் அந்த அரசு மருத்துவரையும் வழக்கில் சேர்த்து அன்று நடந்தது என்ன, அந்த மருத்துவர் சென்று என்ன சிகிச்சை அளித்தார், அந்த ஜெயராஜ் நாடார் அவர்களும் அவரது மகன் பெனிக்ஸ் நாடார் அவர்களும் அந்த நேரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற உண்மை தன்மையை அந்த மருத்துவரிடம் பெற்று இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய காவல்துறை கைவர்கள் அனைவருக்கும் உரிய தண்டனையை கொலை வழக்காக பதிவு செய்து உடனடியாக அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில்
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.